ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். ஓகே சரி ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே உங்களுக்கு ஏ லெவல் எக்ஸாம் கிட்ட நெருங்கிட்டு உங்களுக்கு. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல நான் உங்களோட கலந்துரையாடணும்னு விரும்புறது கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த ஏ லெவல் எக்ஸாம்ன்றது உங்களுக்கு அடுத்த கட்டம், உங்களோட ஹையர் எஜுகேஷன் நீங்க போகணுமா இருந்துச்சுன்னா ஏ லெவல்ன்றது கட்டாய பள்ளி. ஓகே ஸோ அப்போ ஏ லெவல் நீங்க செஞ்சாதான் அடுத்த ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்க ஈஸியா மூவ் பண்ண முடியும். ஓகே, அது உங்களுக்கு தெரியும் கட்டாயம். ஸோ உங்களுக்கு நீங்க பயோ ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி, மேக்ஸா இருந்தாலும், காமர்ஸா இருந்தாலும், ஆர்ட்ஸ் டெக்னாலஜி ஸ்ட்ரீமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்த ஏ லெவல்ன்றதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணுமா ஹையர் எஜுகேஷனுக்கு போகணும்னா கட்டாயம் ஏ லெவல்ல நீங்க நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். நீ ஞாபகம் வச்சுக்கோ, உன்னால முடியும்னு நீ நினைச்சா மட்டும்தான் நீ முடியும் அலங்கதா. ஸோ நீ ஃபர்ஸ்ட் நம்பன் உனையன், நீ நம்பிடா மட்டும்தான் உன்னால முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீ உனைய நம்பு, யூ கேன் யூ வில். ஓகே சரி, ஸோ இதுல இதனால எப்படி நாங்க படிக்கணும், இந்த சிஸ்டம் என்ன மாதிரி செய்யணும்ன்றது உனக்கே தெரியும். நம்ம அடுத்த கட்டம் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும்ன்றது, உதாரணத்துக்கு இப்போ ஒரு பாடம் எடுத்துக்கிட்டா அந்த பாடத்துல எத்தனை தேர்ச்சி மட்டங்கள் இருக்கு, அந்த பாடம் கூடுதலாக பாஸ் பேப்பர்ல எவ்வளவு தாக்கம் செலுத்திருக்கு, மாடல் பேப்பர்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க எல்லா சப் எல்லா ஸ்ட்ரீம்லயும் பாத்தீங்கன்னா இது போதும். ஓகேயா? சோ நான் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் ஆக்களுக்கு மெயினா சொல்ல வேண்டியது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற மாடல் பேப்பர்ஸ், பாஸ் பேப்பர்ஸ், டேர்ம் பேப்பர்ஸ் இதெல்லாம் எடுத்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி. ஓகே, பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, எவ்வளவு தூரத்துக்கு நீங்க முயற்சி செஞ்சு படிக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க முன்னுக்கு ஓகே போகும். ஓகேயா? சரி, இன்னொரு விஷயம் நான் முன்னுக்கு உங்ககிட்ட கட்டாயப்படுத்தி உங்ககிட்ட எல்லா கிளாஸ்லையும், பிசிக்கல் கிளாஸா இருக்கட்டும், ஆன்லைன் கிளாஸா இருக்கட்டும், நான் உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம படிக்கிறது யாருக்காக, நம்மளுக்காக படிக்கிறோம், நம்ம ஃபியூச்சருக்காக நம்ம படிக்கிறோம். ஆனா அதுக்கு முத நம்மளுக்கு கஷ்டப்படுற அப்பா அம்மாக்காக நம்ம என்ன ஏதாவது ஒன்று செய்யணும், அதுக்காக தான் நாங்க மெயினா படிக்கிறோம். ஓகேயா? நான்னா எங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது நான் செய்யணும்ன்ற அடிப்படையில தான் நான் படிச்சேன். ஓகேயா? சோ உங்ககிட்ட நான் உனக்கு கேட்டுக்கொள்றது என்ன விஷயம்னா, உங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகேயா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு அப்பா அம்மாமார்களும் படுற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும், வீட்டுல இருந்து நீங்க பார்க்கும்போது தெரியும். சில கஷ்டங்கள் உங்ககிட்ட காட்டிக்கொள்ள மாட்டாங்க, அவங்க காட்டிக்கொள்ளாத நிறைய கஷ்டங்கள் இருக்கு. உங்களை சின்ன வயசுல இருந்து வளர்த்து எடுத்து உங்களை நல்ல நிலைமைக்கு மாத்துறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றதை யோசிக்கும். அதனாலும் அவங்களும் அவங்களுக்காக நீங்க ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைச்சுங்களா இருந்துச்சுன்னா கட்டாயம் படிங்க. ஓகேயா? ஒரு ஷெடியூல் பண்ணிக்கோங்க, ஒரு நாள் நான் என்ன செய்ய போறேன், அந்த நாள்ல நான் என்னென்ன விஷயங்களை நான் கட்டாயம் முடிச்சிடணும், நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத போடுங்க, போட்டு செய்யுங்க. சரிங்களா? உங்களை ஃபர்ஸ்ட் நான் தான் சொல்றது, எல்லாருக்கும் சொல்றது, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நம்புங்க, உங்களை நம்பாம நீங்க எதுவுமே செய்யல, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேயா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க என்னென்ன விஷயங்களை டார்கெட் பண்றீங்க, இந்த டார்கெட் எப்படி முடிக்கணும்னு ஒரு ஷெடியூல் போடுங்க, ஒரு பிளான் ஒன்று போடுங்க. பதிவில் சொல்ற மாதிரி தான், எந்த விஷயம்னாலும் பிளான் போட்டு பண்ணணும். ஓகேயா? நீங்களும் ஒரு எலவென்றது சும்மா சாதாரண விஷயம் இல்ல, சரிங்களா? இது ஒரு போட்டி பரீட்சை, யோசிச்சு பாருங்க, ஹையர் எஜுகேஷனுக்கு போறதுக்கான ஒரு போட்டி பரீட்சை. அப்ப நீங்க அதை பத்தி யோசிக்கணும் நீங்க, சரிங்களா? அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கூட ஷெடியூல் போட்டு ஒரு பிளான் ஒன்று போட்டு, இந்த நாள் நான் என்னென்ன பண்ண போறேன், டே ஒன், டே டூ, அந்த மாதிரி நீங்க பிளான் ஒன்று போட்டு படிங்க. சில நேரம் உங்களோட ஃபைனல் செமினார்ஸ் நீங்க போக வேண்டியிருக்கும், அந்த நாட்கள்ல உங்களோட ஷெடியூல குறைச்சிக்கோங்க, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் ஃபைனல் செமினார் இருக்கு, அப்ப அதுக்கு பிறகு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத யோசிங்க, சரிங்களா? சோ ஒவ்வொரு பாடங்கள் நான் திருப்பி சொல்றேன், இது பொதுவாகவே அஞ்சு ஸ்ட்ரீமுக்கும் பொதுவானது, பயோவா இருக்கட்டும், டெக்கா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே பொதுவானது. ஓகேயா? சோ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் திருப்பி திருப்பி உங்களை ஞாபகப்படுத்த வேண்டியது ஒண்ணுதான், என்னன்னா உங்க ஃபியூச்சருக்காக நீங்க படிங்க, உங்க ஃபியூச்சர் இதுல தங்கி இருக்குன்றதை யோசிங்க. சரியா? ஒரு விஷயம், கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, காசு கஷ்டமோ எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, வறுமையோ எதுவா இருந்தாலும் சரி, சரியா, நம்ம படிக்கணும். படிச்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆக முடியும். எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கு, எந்த வாழ்க்கையில எடுத்தா எந்த வாழ்க்கையில ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கு. சோ பிரச்சனை இல்லாதவே மனுஷன் இல்லை, சரியா? கட்டாயம் பிரச்சனைன்றது வாழ்க்கையில வரதான் செய்யும், அதை தாண்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கு எங்க போக போறோன்றதுதான் எங்கட கையில இருக்கிறது. ஓகேயா? சோ பிரச்சனைகள் வந்தா தான் அவங்க மனுஷன். ஓகேயா? சோ உங்களுக்கு பிரச்சனைகள் வர வரதான் கடவுள் ஒரு பிரச்சனை உங்களுக்கு கொடுக்குறானா இருந்தா, அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் கடவுள் கொடுக்கறது எதுக்காக, உன்னால அந்த பிரச்சனையை விட்டு தாண்ட முடியும்னா தான் அவர் உனக்கு பிரச்சனையே கொடுக்குறாரு. ஓகேயா? சோ அழுதுகிட்டு இருக்காம, சரியா, நிறைய பேர் எனக்கு சார் மோட்டிவேஷன் ஒரு வீடியோ ஒன்று போடுங்க. சோ திருப்பி ஒன்னு சொல்றேன், எனக்கு மோட்டிவேஷன் எங்க அப்பா அம்மா தான். நான் ஒரு தடவை எனக்கு நான் யோசிக்கிறது எங்க அப்பா அம்மாவை பத்தி தான், எங்க அப்பா அம்மா இப்ப இல்ல, ஆனாலும் நான் யோசிக்கிறது என்ன, நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போகணுமா இருந்துச்சுன்னா எங்க அப்பா அம்மாவை தான் யோசிப்பேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன பண்ணணும், அதுதான் இந்த மைண்ட்ல ஓடுறது எல்லாமே அதுதான். நான் அடுத்த கட்டம் ஃபியூச்சர்ல நான் என்ன பண்ண போறேன்றதை விட எங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்ன செய்ய போறேன்றது தான் நான் கடைசி வரைக்கும் யோசிப்பேன். உங்களுக்கும் அதே தான் ஸ்டூடெண்ட் சொல்றேன், என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுத்து அவங்களை பெருமா பட வைக்கணும். நம்ம அப்பா பெரும்பாலான அப்பா அம்மா எல்லாருமே வசதி படைச்சவங்களும் இல்ல, அதிக அளவு படிச்சவங்களும் இல்ல, அவங்களுக்கு ஒரு அடிப்படை இதே நாலேஜே இல்ல, ஆனா தான் புள்ள படிக்கணும்னு நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. நைட் கிளாஸஸ், நானே கிட்டத்தட்ட என்ன பிசிக்கல் கிளாஸ்ல பாத்திருக்கேன், நைட் கிளாஸ் எத்தனை மணி நாள், 9 மணி, 10 மணி நாளும் நின்று கூட்டிட்டு போறாங்க. அப்ப இவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்ன்றது கொஞ்சம் யோசிக்கிறதா? சோ இது மோட்டிவேஷன் இல்ல, இது நான் மோட்டிவேஷன் பண்ணல, இது நான் சொல்றது என்னன்னா, எந்த வாழ்க்கையில நான் யோசிச்சது
நான் கஷ்டப்பட்டது நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா நீங்க கஷ்டப்படக்கூடாது. இந்த நாள் ஒழுங்கா பயன்படுத்திக்கோங்க. ஓகேயா, இந்த நாள் ஒழுங்கா பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்ல வர, இது மோட்டிவேஷனோ உங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும். மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ இல்ல. இந்த வீடியோ மெயினா நான் உங்களுக்கு செய்யறது என்னன்னு கேட்டீங்களா இருந்தா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். நீங்க வாழ்க்கையில படிச்சா மட்டும்தான் முன்னேற முடியும். சிலவங்க சொல்லுவாங்க, என்ன படிச்சதுனால ஏன் முன்னேறி இருக்கான் கேட்பாங்க. படிச்சா எல்லாருமே யாரு முன்னேறி முன்னேறி இருக்கான்னு கேட்பாங்க. சிம்பிளா யோசிச்சு பாருங்க. சோ பிசினஸ் மேன்ஸ் எல்லாமே யோசிச்சு பாருங்க, அவங்க எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, படிக்காத அவங்களால எவ்வளவு செய்ய முடிஞ்சா, படிச்ச அவங்களால என்ன எவ்வளவு செய்ய முடியும்ன்றத யோசிப்பாரு. அதை யோசிங்க. எவ்வளவு பிசினஸ் மேன்ஸ், சரி ஓகே, எல்லாரும் சொல்ற பொதுவான வச்சு, சார் படிச்சா என்ன சார், படிக்கிற எல்லாமே சாதாரண ஸ்கூட்டில போறான், படிக்காத எல்லாமே கார்ல போறாங்க சார். சரி, சிம்பிளா சொல்றேன், அவ்வளவு கார்ல போற அவங்க இருக்க அந்த பிசினஸ் மேன்ஸ், பெரிய பிசினஸ் மேக்னட்ஸ், சரியா அப்படி சொல்றான். என்ன சொல்றது, ஒரு பெரிய பிசினஸ் மேன்ஸ் எல்லாமே அவங்களை பிள்ளைய என்ன பண்ண வைக்கிறாங்கிற யோசனை, பிள்ளைய அவங்களோட மகன்மார்கள் மகன்மார்கள் என்ன செய்யறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அதனால அவங்க படிக்க வைக்கணும், பிசினஸ்ல இருக்கலாமே, படிக்க வச்சுதான் பிசினஸ்ல இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, படிச்ச எங்க போனாலும் படிச்சுப்பான், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். படிக்கணும், அதை நினைச்சு படிங்க. ஓகேயா, உங்களுக்கு நான் சொல்றது அது மட்டும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மெயினா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கட்டாயம் நீங்க இதை ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு மோட்டிவேஷன் இல்லாம, இது ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடல் உங்களோட. நான் ரொம்ப நாளா போடணும்னு இருந்தேன், இந்த விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். ஸோ யோசிச்சு, நான் எவ்வளோ இல்லை, இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், நான் சொல்றது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க, படி, படிச்சா மட்டும்தான் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சரியா, ஏதாவது செஞ்சாலும் படி, படிக்கிறத மட்டும் விடாது. சரி, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ரொம்ப நேரம் நான் இந்த வீடியோவை நான் லிந்தா போட விரும்பல. ஓகே, ஸோ உங்களோட நான் கலந்துரையாட விரும்புறது இதுதான். சரி, ஒழுங்கா யோசிச்சு ஒழுங்கா ஷெடியூல் போட்டு படிங்க. என்னென்ன பாடங்கள் கஷ்டமான பாடங்களோ அதை எடுத்து நல்ல ரிவைஸ், ஒன்றுக்கு மூணு தடவை நல்ல அஞ்சு முறை வாசிங்க. வாசிக்கும் போது வாசிப்புன்றத விட்டுட்டோம் நம்ம, பாருங்கதா, நல்லா வாசிங்க, நல்லா வாசிச்சு டைம் எடுத்து வாசிங்க, அப்பதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போக முடியும். அது எந்த பாடமா இருந்தாலும் சார், இப்போ மேக்ஸா சம்மந்தமாக இருந்தால் செஞ்சு பாருங்க, ஒன்றுக்கு மூணு தடவை நாலு தடவை செஞ்சு பாருங்க, பாருங்கதா, அப்பதான் உங்களால செய்ய முடியும். மேக்ஸ போய் பாடமாக்கே இல்லாரு, அதே பாடமாக்கிட்டு கொண்டு போய் படிக்காதீங்க. டெக்னாலஜி ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் மெயினா சொல்றேன், நான் டெக்னாலஜி ஸ்ட்ரீம் எடுக்கிறனால நான் சொல்றேன், பாடமாக்கிட்டு போகாதீங்க. பாடமாக்கிட்டு போனீங்களான்னா உங்களுக்கு அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு வரி மறந்துச்சுன்னா எல்லாமே மறந்துடும். அதை யோசிச்சு பார்த்து படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேயா, ஸோ நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் நான் இந்த விஷயங்களும் நான் சொல்றேன். ஓகே, சொல்லுங்க, ஷெட்யூல் போட்டு நான் சொன்ன மாதிரி பிளான் போட்டு கட்டாயம் பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல ரிசர்ச் எடுப்பீங்க. ஸோ கட்டாயம் உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா நான் சந்திக்கிறேன், அடுத்த ஏழு எக்ஸாமுக்கு முன்கூட்டியே நான் சந்திக்கிறேன். நீங்க எப்படி படிக்க போறீங்க, என்ன மாதிரி படிக்க போறீங்கன்னு ஒரு பிளானை போடும். உன்னால த்ரீ எடுக்க முடியுமா, மெயின் இது உன்னால த்ரீ எடுக்க முடியுமா, என்னால் முடியுமா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பார்த்தியா இருந்துச்சுன்னா கட்டாயம் பார்த்தியா இருந்தா நான் என்னால் முடியும் ஹார்டின்னு ஒன்று போடும். உங்களால் த்ரீ எடுக்க முடியுமா இருந்தா ஹார்டின்னு போடும். ஓகே, த்ரீயே என்னால் எடுக்க முடியும், யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்னா நான் என்ன யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எந்த பண்ண போறேன்றத கட்டாயம் அந்த வீடியோவில் ஒன்று போடும். ஸோ ஆர்டின்னு ஒன்று போட்டு என்ன யூனிவர்சிட்டி நீங்கள் என்ன பண்ண போறீங்க, உங்களோட கோல் என்னது, என்ன அம்பிஷன் உங்களோட என்னது, அதையும் நீங்கள் கமெண்ட்ல போடும், டைம் இருந்தா. ஓகே, ஸோ கட்டாயம் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இன்னொரு வீடியோவில் கட்டாயம் பண்ணுவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.